Hi, welcome and welcome to my channel Classy Palaver. In this video, we will talk about DIY skin brightening and whitening cream. How we can use it. Most of skin whitening and fairness cream is costly in the market. It is available in the chemical market. So, school students and college students are easy. We have already a series in our channel. We will talk about it in the first video. We will prepare in the series, fairness cream is prepared in the first video. Natural. எப்படியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட் அப்படி இல்லைன்னா டிப்ஸ்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நீங்கள் எந்த நேச்சுரல் டிஐஒய் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ப்ராடக்ட் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் ஸ்கின்னுக்கு அது செட் ஆகுதா இல்லையா எந்த அலர்ஜிக் ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கும் பேட்ச் டெஸ்ட் பண்ணுறது கழுத்தில் இந்த இடத்துல வந்து செஞ்சு பாருங்கள் ஏன்னா இங்கே இருக்க ஸ்கின்னும் ஃபேஸில் இருக்க ஸ்கின்னும் ஒரே மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு அலர்ஜிக்காக ஏதாவது ரியாக்ஷன் இருக்கா இல்லை வந்து இச்சினஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற ப்ராடக்ட்ஸை ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு தேவையான பொருள் பப்பாளி பழம் பப்பாளி பழத்தை வந்து தோல் கட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் 2 கியூப் அளவுக்கு எடுத்துகிட்டா போதும் நான் நிறைய செய்யவே நிறைய எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது அலோவரா ஜெல் அலோவரா ஜெல் வந்து நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை கடையில் வாங்குறது இல்லை அப்படின்னா நேச்சுரலாக பிளான்ட்டில் இருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் அடுத்து விட்டமின் இ கேப்சூல் இதில் வந்து விட்டமின் இ ஆயில் இருக்கும் இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஒரு டேப்லெட் வந்து 3 ரூபீஸ் தான் வரும் இந்த டேப்லெட்டில் நம்ம ஒன்று வந்து இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு இந்த க்ரீமை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஏர் டைட் கண்டெய்னர் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்த பப்பாளி பழத்தை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் லைக் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும் இதுவே ஒரு க்ரீம் மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த பேஸ்ட்டில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் வந்து 2 வீக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு 1 வீக்குக்கு போதும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆலோவரா ஜெல் ஆலோவரா ஜெல் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு விட்டமின் இ கேப்சூலில் வந்து கட் பண்ணி அதில் இருக்க ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட நேச்சுரல் ஃபேர்னஸ் ஒயிட்னிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த க்ரீமை வந்து நீங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து வெளியில் ஸ்டோர் பண்ணக்கூடாது ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக கடையில் வாங்குகிற க்ரீம் கன்சிஸ்டன்சி ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ இந்த க்ரீமை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம செஞ்ச க்ரீமில் வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க எடுத்து விரலில் வந்து ரப் பண்ணிவிட்டு எப்போதும் போல் மாய்ஸ்சரைசர் வந்து எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக வந்து டாட் டாட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த க்ரீமை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட் க்ரீமாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட்ஸ் இருக்கும் ஏன்னா நைட் டைமில் தான் நம்ம ஸ்கின் வந்து ரிப்பேர் ஆகும் ஆலோவரா ஜெல் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசராக இருக்கும் ஸோ வந்து நம்ம ஸ்கின் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் பப்பாயா வந்து நம்ம ஸ்கின்னோட ஒயிட்னஸ் ஃபேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விட்டமின் இ ஆயிலும் வந்து ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரல் க்ளோ கொண்டு வரதுக்கு இப்போ பாருங்கள் இந்த க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பப்பாயா ஆட் பண்ணதுனால நம்ம பிசுபிசுன்னு இருக்கோம் ஏன்னா அது வந்து ஒரு ஃப்ரூட் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் சுத்தமாக ஸ்டிக்கியாகவோ பிசுபிசுனோ நமக்கு வந்து இருக்காது ஸோ இந்த க்ரீமை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இதை மேக்கப்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அந்தளவுக்கு செட் ஆகாது இது உங்களோட மார்னிங் அண்ட் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் காலையில் எங்கேயும் வெளியில் போனால் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஒரு ஃபேஸ் வாஷ் அப்புறம் ஒரு டோனர் அப்புறம் இதை வந்து மாய்ஸ்சரைசராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உடனே ஃபேர்னஸ் கொடுக்காது ஆனால் உங்கள் ஸ்கின்னை வித்தின் உள்ளேருந்து வந்து ரிப்பேர் பண்ணி ஒரு நல்ல க்ளோ நல்ல ஒரு ஒயிட்னஸ் ஃபேர்னஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நம்ம சிம்பிளாக ஃபேர்னஸ் க்ரீம் வந்து எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இந்த சீரீஸில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிஐஒய் வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்